யூடியூப் பாசிக்கலாம் வணக்கம். பென்டனில் இருக்க எல்லா ஏலியன்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் தான். பட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிளாசிக் சீசனில் உள்ள மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட லிஸ்ட் மட்டும்தான். ஸோ உங்களோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் கடைசி இடத்த பிடிக்கிறது தான் நம்ம டைமண்ட் ஹெட் ஏலியன். ஸோ இந்த ஏலியனை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, இந்த ஏலியன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டலால் செய்யப்பட்டது தான். இந்த ஏலியனால் நிறைய கிறிஸ்டல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் பவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஏலியன் வில்கேக்ஸோட சண்டை போடுற அளவுக்கு இதோட பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏலியன் ஃபோர்ஸ் டைமில் வில்கேக்ஸையே தோக்கடிக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஏலியனை நீங்கள் ஏன் மூணாவது இடத்துல, அதாவது கடைசியாக ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கான காரணம் என்னென்னா, இதோட வீக்னஸ் தான். இதோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, இதை கிறிஸ்டலாக இருக்க காரணத்தால் இதை ஈஸியாக நொறுக்கிற முடியும். ஸோ ஃபைட் பண்ணுறப்ப இதை நொறுக்குனா பென்டன் தோத்துருவாரு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் இது கடைசியாக இருக்குது. ஸோ டைமண்ட் ஹெட் ஏலியனை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது இடத்துல பிடிக்கிற ஏலியன் தான் நம்ம வரைக்குமே காட்டியிருப்பாங்க. ஸோ கிளாசிக் சீரீஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஏலியன்னா அது ஃபோராம்ஸ் மட்டும்தான். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஏலியனாகவும் இந்த ஏலியனை தான் காட்டியிருப்பாங்க. சண்டனை வந்துட்டாலே ஃபோராம்ஸை தான் பென்டன் சூஸ் பண்ணுவார். ஸோ இப்படிப்பட்ட ஏலியனை ஏலியன் ஃபோர்ஸில் ஹியூமங்கஸோரை கொடுத்து மெர்ச் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் அப்போவும் நம்ம ஃபோராம்ஸ் அடிச்சுக்க. உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.